மார்க்கு நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 30-37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கபர்நாகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 25வது ஞாயிற்றுக்கிழமை இன்று நலமோடு வாழ வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். வாழ்க்கையின் முதலமைச்சர் ஆகுங்கள் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த இறை வார்த்தை நமது முன் நிற்கிறது. நமக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக உண்டு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி நமக்கு கிடைக்குமா என்ற கனவு கண்டதும் உண்டு. அதுவெல்லாம் பெரிதல்ல. யார் ஒருவர் வாழ்க்கையின் முதலமைச்சர் ஆகிறாரோ அவரே அனைத்தையும் வென்றவர். அவர் ஒருவருக்கே இந்த உலகம் சொந்தம். அவர் ஒருவரே சிகரத்தை எட்டு பிடித்த சிறப்பான மனிதர் ஆவார். வாழ்க்கையின் முதலமைச்சராக மாறுங்கள். முயன்றால் நம்மால் கண்டிப்பாக முடியும் என்ற உற்சாக வார்த்தைகளோடு வந்திருக்கிறது புதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமை. யார் வாழ்க்கையின் முதலமைச்சர்? தன்னை போன்று அடுத்தவர்களை நினைப்பவர்களையும் நேசிக்கின்றவர்களையுமே நாம் முதலமைச்சர்கள் என்று சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இறை வார்த்தையிலே, ஒருவர் முதலமைச்சராக மாற விரும்பினால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு சிறப்பாக கற்றுத்தருகிறார், கடைபிடிக்க சொல்கிறார். நாம் வாழ்க்கையின் முதலமைச்சராக மாற 3 சிறப்பான பண்புகள் நமக்கு அவசியம் என்பது இன்றைய சிந்தனை. 1, தெரிந்தவர்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும். 2, தெரியாதவர்களையும் ஆச்சரியப்படுத்த வேண்டும். 3, நம்முடைய பகைவர்களையும் ஆச்சரியப்படுத்த வேண்டும். பிசிராந்தையார் பற்றி நமக்கு நன்கு தெரியும். புறநான ஒரு பாடலிலே வருகின்ற சிறந்த புலவர் சான்றோர் ஒருவர் பிசிராந்தையாரை நோக்கி, உனக்கு ஆண்டுகள் பல ஆகியும் நரையில்லாதிருக்க காரணம் என்ன என்று வியப்போடு கேட்டார். அதற்கு புலவர் கொஞ்சம் சிரிப்போடு, ஐயா, பெருமை பொருந்திய என் மனைவியும் மக்களும் அறிவு நிரம்பியவர்கள். ஏவலர் என் சொற்படி நடப்பவர். எமது பாண்டியன் முறை வழுவாது குடிகளை பாதுகாக்கின்றார். எமது ஊரில் அறிவு ஒழுக்கங்களால் மேம்பட்டு அடக்கத்தையே அணிகரங்களாக கொண்ட சான்றோர் பலர் வாழ்கிறார்கள். இந்த 4 காரணங்களால் யான் நரையின்றி இருக்கின்றேன் என்றார். கேட்டவர் வியந்தார். அன்புக்கவர்களே, பிசிராந்தையாரின் கூற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, இங்கு ஒருவர் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துகிறார்கள். தங்களது நடையால் நன்னடத்தையால் ஆச்சரியப்படுத்துகிறார்கள். ஆகவே அருகில் இருப்பவர்களை ஆச்சரியப்படுத்துவது அவசியமானது. நாம் அருகில் இருப்பவர்களை நம் செயல்பாட்டால் ஆச்சரியப்படுத்தி அசத்த வேண்டும். அதுவே நாம் வாழ்க்கையின் முதலமைச்சர்கள் என்பதை வெளிக்காட்டும். 2, தெரியாதவர்களை. நாம் வறுமையில் துவண்டாலும் மற்றவர்களின் பொருட்களை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்கு குஜராத்தைச் சேர்ந்த வாட்ச்மேன் ஒருவரின் 15வது மகன் சிறந்த சான்றாக இருக்கிறார். விளையாடும் போது தற்செயலாக கிடைத்த 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை உரியவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். அந்த சிறுவன் அச்சிறுவரின் உயர்ந்த எண்ணத்தை பாராட்டாமல் இருக்க முடியுமா? குஜராத் மாநிலம் சூரத்தை சேர்ந்த 15வயது சிறுவன் விஷால் உபத்யாவ், இவனது தந்தை வாட்ச்மேனாக பணிபுரிகிறார். அவருக்கு மாதம் 8000 ரூபாய் சம்பளம். அவரது தாய் துணிகள் தைக்கின்ற வேலை செய்கிறார். விஷால் 11வது வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 15ஆம் தேதி சுதந்திர நாள் என்று அச்சிறுவன் டைமண்ட் சாலையில் நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது பந்து ஒன்றை தேடுவதற்காக பார்க்கிங் பகுதிக்கு சென்றான். அங்கே உள்ள 2-சக்கர வாகனத்தின் கீழ் ஒரு பை கிடந்தது. அதில் முழுக்க வைரங்கள் இருந்தன. நான் அந்த வைரத்தின் உரிமையாளரை கண்டறிந்து
ஒப்படைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அன்றிலிருந்து மூன்றாம் நாள் ஒருவர் எங்கள் வீட்டருகே வந்து வைரத்தை தேடி விசாரித்துக் கொண்டிருந்தார். நான் அவரை பின்தொடர்ந்து அவரிடம், என்னிடம் தான் வைரம் இருக்கிறது என்று கூறினேன் என சிறுவன் விஷால் கூறினான். அதிலிருந்த வைரத்தின் மதிப்பு ₹40 லட்சம். வைரத்தின் உரிமையாளரான மன்சுக் சவாலியா அந்த சிறுவனுக்கு ₹30,000 பணம் கொடுத்து அவனது நற்பண்பை பாராட்டினார். மேலும் சூரத் வைர வியாபாரிகள் சங்கம் அந்த சிறுவனுக்கு 11,000 பணத்தொகையும் பரிசாக அளித்தது. நான் அச்சிறுவனுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வைரங்கள் கிடைக்காமல் இருந்தால் எனக்கு அது மிக பெரும் இழப்பு. இதனால் ஏற்படுகிற இழப்பை ஈடு செய்ய என் வீட்டையே விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். என்னையும் என் குடும்பத்தையும் அந்த சிறுவன் காப்பாற்றிவிட்டான் என் மனஸ் என மன்சும் சவாலியா கூறினார். தனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை ஏழை மாணவர்களின் கல்விக்காக செலவு செய்ய சிறுவன் விஷால் திட்டமிட்டுள்ளான். இது அவனின் அளந்து போடாத அன்பிற்கு ஆணித்தரமான உதாரணம். அன்புக்குரியவர்களே, விஷால் தான் தலைச்சிறந்த முதலமைச்சர். வாழ்க்கையின் தலைச்சிறந்த முதலமைச்சர் தன்னுடைய உயர்ந்த குணத்தால், சிறந்த பண்பால் உயர்ந்து நிற்கிறார் அவர். நாமும் தெரிந்தவர்களை தாண்டி தெரியாதவர்களையும் அருமையான குணங்களால் ஆச்சரியப்படுத்துவோம். மூன்றாவது, பகைவர்களை ஆச்சரியப்படுத்துவது. அரசியலில் தன்னை எதிர்த்தவர்களையே ஒருவர் அரவணைத்த கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்தான் காமராஜர். முதலமைச்சரான உடனே அவர் அதே பதவிக்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம், எம் பக்வஞ்சலம் ஆகிய இருவரையும் தன் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு அனைவரையும் வேப்பிலை ஆழ்த்தினார். அவர் தனது அமைச்சர்களுக்கு சொன்னார், இவரை என்ன தெரியுமா, பிரச்சனை எதிர்கொள்ளுங்கள், அவை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனை தீர்ப்பதற்கான வழிகளை தேடுங்கள். நீங்கள் ஏதாவது செய்தால் மக்கள் நிச்சயம் வாழ்க்கையில் முழு திருப்தியும் நிறைவையும் அடைவார்கள் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, பகைவர்கள் என்ற வட்டாரத்தை நாம் உருவாக்க வேண்டாம். அவர்கள் ஆச்சரியப்படுகின்ற வண்ணம் நம் செயல்பாடு அவர்களை மன்னிப்பதில், அவர்களோடு உறவாடுவதில், அவர்களோடு இருப்பதில் இருக்கட்டும். நமது புன்னகையை, முகமலர்ச்சியை கொடுப்பதே அவர்களுக்கான தண்டனையாக இருக்கட்டும். நாட்டின் வாழ்க்கையின் முதலமைச்சராக மாறுவதுதான் நம்முடைய இலக்காக இருக்கட்டும். மன்றாடுவோமாக. ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் கூறிய இறைவார்த்தின் அடிப்படையில், இறைவா, எங்களை உம்முடைய தொண்டர்களாக ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இறை மகனாயிருந்தும் உம்மையை தாழ்த்தி கொண்ட இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களது மத்தியில் உள்ள யார் பெரியவர் என்னும் போட்டி மனநிலையை அகற்றி நாங்கள் தெரிந்தவர்களையும் தெரியாதவர்களையும் பகைவர்களையும் ஆச்சரியப்படுத்துகின்ற வண்ணமாக ஒருவருக்கொருவர் பணி செய்யவும், பிறரின் தலைமையை ஏற்று செயல்படவும் நல்ல மனங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாக, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாக, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. காச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட
தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. பெற்றார் இறந்து போனவர் உயிரை பெற்றார்
இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார், இறந்து போனவர் உயிரை பெற்றார். இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார், இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். வியக்கவு அதிசயம் நமக்கும் செய்கிறார், உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். வியக்கவு அதிசயம் நமக்கும் செய்கிறார். பார்ப்பறித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். அகமகிழ்ந்து வாழ்த்துவோம், ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். நிலையான புகழுக்குரிய நன்மைக்கே எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.